வணக்கம். சிம்மம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். எப்போது இந்த குரு பெயர்ச்சி நடைபெறும் என்றால், நிகழும் பிரபவ வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று, அதாவது 13/11/2021 அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி பலனானது 15/11/2022 ஆண்டு வரையிலானது. இந்த பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் படி கணிக்கப்பட்டது. சிம்ம ராசிக்கு மகம் பூரம் புத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், நட்சத்திர அதிபதிகள் கேது சுக்கிரன் சூரியன், யோகாதிபதிகள் சூரியன் செவ்வாய் குரு, மானாதிபதிகள் சுக்கிரன் குரு. எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றலுடன் எப்போதும் கம்பீரமாக நீங்கள் இருப்பீர்கள். எங்கும் எதிலும் முதன்மையாக நிற்பவர்கள் நீங்கள். பணம் பொன் பொருளை விட புகழுக்காக நீங்கள் ஆசைப்படுவீர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் எப்போதும் அதிகாரம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். இந்த குரு பெயர்ச்சியில் கலஸ்திரஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த ராசிக்கு சப்தவஸ்தானமான 7ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் பிடித்தமான யோகமான இடம் என்பதால் அவர் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார். இதுவரை தடைகளை சந்தித்து கொண்டிருந்த பல விஷயங்களில் இனி வெற்றி காண்பீர்கள். தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அது மட்டுமன்றி வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள் மறைந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். உடன்பிறப்புகளால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகி எதையும் நீங்கள் சாதித்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தார்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். புது நிலம், வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் நல்லது. அது மட்டுமன்றி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உடல் சம்பந்தமான கெடுபலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணப்புழக்கம், பண வரவு லாபத்தின் மூலமாக அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக இதுவரையில் இருந்த கடன்களை அடைத்து கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் மீண்டு விடுவீர்கள். மன உளைச்சல் பிரச்சனைகள் தீர்ந்து மனம் அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். இந்த 7ஆம் இடம் என்பது கலசரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம் என்பதால் கணவன் மனைவி இருவருக்கு இடையே இருந்த சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள். அது மட்டுமன்றி பல நன்மைகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்களும் அவர்களுக்கு அன்புடன் பல நன்மைகளை செய்வீர்கள். கணவன் மனைவி வழியாக வந்த உறவுகளிடமிருந்தும், மனைவி கணவன் வழியாக வந்த உறவுகளிடமிருந்தும் அதிக மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் பாராட்டுகளும் பெறுவார்கள். அது மட்டுமன்றி இந்த இருவரின் புகழும் சமுதாயத்தால் பாராட்டப்படும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக அனுகூலங்களும் நன்மைகளும் லாபங்களும் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிந்திருந்த குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாம் இப்போது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கோயில்களுக்கு, அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த ராசி அன்பர்களுக்கு உள்ளது. லாபாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு அதிக அளவிலான லாபங்களும் பணவரவும் கிடைக்கும். அதாவது குரு பகவான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு பவர் ஜாஸ்தி, அதாவது வீரியம் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தின் மூலமாக அதிக பணவரவும் பணப்புழக்கமும் இருக்கும்.
தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்தால் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் வளமாக இருப்பார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகப்படுத்துதல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களிடம் அன்பாக சாதுரியமாக தந்திரமாக பேசி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். சமுதாயத்தில் புதிய பதவிகளும் பேரும் புகழும் உங்களை வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும். சமூகத்தில் உள்ள உயர்ந்த மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமன்றி நீங்களும் சமூகத்தில் உயர்ந்த மனிதராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் உடல் உபாதைகள், அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் பிறகு உங்கள் உடல் ஆரோக்கியமாக வளமாக இருக்கும். நமக்கு இது நல்ல காலம், அதனால எல்லாம் நல்லதே நடக்கும் என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். கவனத்தோடு இருத்தல் வேண்டும். நீங்கள் செய்யும் காரியங்கள் செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் காலகட்டமாக இது உள்ளது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடன் வேலை செய்யும் சக தொழிலாளிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். என்றாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வந்து பேரும் புகழும் வாங்குவீர்கள். அது மட்டுமன்றி உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இவைகளெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரிகளுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவர்கள் விளையாட்டு துறையில் மிக சிறப்பாக சிறந்து பேரும் புகழும் வாங்குவார்கள். ஆனால் படிப்பு துறையில் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அதனால வந்து நீங்க எச்சரிக்கையாக கவனமாக படித்தல் வேண்டும். வேலை தேடி கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அரசியல்வாதிகளுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் உள்ளது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும், திருமணம் ஆகி குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டு இருந்த தம்பதியினருக்கு குழந்தை பேரு பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அதனால வந்து எனக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு வருந்திக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தோஷமுள்ள ஜாதகக்காரர்களுக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிம்மராசிக்கு 7-ஆம் இடமான கலசரஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்துள்ளதால் திருமண வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பரிகாரம் என்பதை விட வணங்க வேண்டிய தெய்வங்கள் நவக்கிரகங்களை வணங்க வேண்டும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்குதல் வேண்டும். ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை வழிபடுதல் நல்லது. நன்றி.